எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷபத சீக்கத்தில் நம்ம கிறிஸ் இவன்ஸ், அதுக்கு அடுத்து நம்ம தனுசர், அது மட்டும் இல்லாமல் சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க த கிரேமேன், இந்த படத்தை தேட்டருக்காக எடுக்கல, நெட்ஃப்ளிக்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. ஜூலை 22ஆம் தேதி இந்த படம் கிராண்டா ப்ரீமியர் ஆக போகுது. அதாவது நாளைக்கு இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் கிராண்டா ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் ஏற்கனவே ஓவர்சீஸில் பல கண்ட்ரியில் இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வந்துட்டாங்க, எல்லோரும் பார்த்து முடிச்சிட்டாங்க. ஆனால் அங்கேருந்து வர ரிப்போர்ட் எல்லாமே ரொம்பவே மோசமாக இருக்குது. படம் என்னமோ சுமாராக தான் இருக்காமல் நான் ரூசோ பிரதர்ஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன். ஏன்னா மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸை வேறு லெவலில் கொண்டு போனவங்க நம்ம ரூசோ பிரதர்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் படம் என்னமோ மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கிரேமேன் படம் நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போது தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயுமே டப் பண்ணி அந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஆனால் எத்தனை மணிக்கு ப்ரோ ப்ரீமியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த கிரேமேன் படத்தை பொறுத்த வரைக்கும் நைட் வரப்போகிறதில்ல, நல்லா தூங்கி முடிச்சுட்டு நாளைக்கு மதியானம், அதாவது ஜூலை 22ஆம் தேதி மதியானம் 12:30 தான் உங்களுக்காக இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. யாரும் நைட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. நல்லா தூங்கி முடிச்சுட்டு நாளைக்கு மதியானம் நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இந்த படம் அவைலபிளாக இருக்கும். நாளைக்கு இந்த படம் வந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். நீங்கள் இந்த கிரேமேன் மூவிக்கு எந்த அளவுக்கு எகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.